நேற்று சில்வர் மினி மார்க்கெட்னு அந்த ப்ரைஸ் மூமெண்ட், இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். நேற்று ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண அந்த மூவிங் அவரேஜ் பாருங்கள், கரெக்டாக டச் பண்ணதுக்கப்புறமா மேலே போக ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து மூவிங் அவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு மேஜர் சப்போர்ட். நம்ம முன்னாடி சொல்லிகிட்ருக்கோம், 48,800 அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் தான் அது. ஸோ இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து கரெக்டாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக மார்க்கெட் எங்கே பாருங்கள் இது வரைக்கும் மேலே போய் நிற்கிது. ஸோ இன்றைக்கி நம்மளோட ட்ரெண்ட், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஜோனில், அதாவது 50,000 இந்த ஜோனில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே ஜோனில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை சில்வரோட ட்ரெண்டில். ஆனால் எது வரைக்கும் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,200 இது மார்க்கெட்டோட ஒரு மேஜரான சப்போர்ட்டு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட மேஜரான சப்போர்ட். இப்போ ப்ரைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட இதோட கேப் ரொம்ப அதிகம் தான், ஆனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ட்ராப் ஆக கம்ப்ளீட்டாக 48,200 வரைக்கும் நம்ம பை பண்ணோம், 48,100 ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணோம். ஸோ இது கீழே வந்தால் தான் ட்ரெண்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில்வரில். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டில் பை ஆன் டிப்ஸ். எவ்வளோ தூரம் மேலே போனாலும் மார்க்கெட் இதுதான் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்குனால, எவ்வளோ தூரம் மேலே போனாலும் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி ட்ராப் ஆக பை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் ஆகிறப்போ பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குது. இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் மேஜரான நியூஸ் இருக்குது, அதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்பப்போ நம்ம சைட்டில் இல்லை உங்களுக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்பி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் சேஞ்சஸ்லாம். தேங்க்யூ, பாய்.